Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நேருக்கு நேரா கத்தி எடுத்து குத்துற எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேண்டா. ஆனா நம்ப வச்சு முதுகுல குத்துற உன்ன மாதிரி ஒரு துரோகிய நான் எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன். அவன் உன் பையன், அவனை போய் துரோகின்னு சொல்றியே. இந்த காலத்து பசங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்தான். இதுக்கு போய் நீ இவ்வளவு இமோஷன் ஆகலாமா? நீ கூட அவன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறியாக்கா? ஐயோ, நான் நியாயப்படுத்தல வேதா. அவன் செஞ்சது தப்புதான், அதுக்காக அவன் உன் பிள்ளையே இல்லன்னு ஆயிடுமா? இல்ல இல்ல, எப்போ என் பேச்ச மீறி நான் எதிரியா நினைக்கிற ஒருத்தி கழுத்துல இவன் தாலிய கட்டினானோ, அப்பவே என் புள்ள செத்துட்டான். இங்க நிக்கிறது யாரோ? அம்மா, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, நீங்களும் முக்கியம்மா. தொடாத தொடாத, இவ்ளோ பெரிய தப்ப செஞ்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உன்னால எப்படிடா இந்த வீட்டுல வாழ முடிஞ்சது? நீ ஏன் வயித்துலதான் பிறந்தியான்னு சந்தேகமா இருக்கடா. என்ன இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லாத. உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா செத்துட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் ஏ பையன் செத்துட்டான். நம்ம ரெண்டு பேருக்கும் இனிமே எந்த பந்தமும் இல்ல. எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். நான் தான் அவன் வாழ்க்கையில குறுக்க வந்த. என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டாம். நான் இப்பவே சஞ்சய் வாழ்க்கைய விட்டு போயிடுறேன். அவனுக்கு நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. அவனை ஒதுக்கி மட்டும் வைக்காதீங்க. என்னடி நடிக்கிறியா? எந்த தப்புமே செய்யாத எனக்கு கொலகாரி பட்டம் கொடுத்தா உங்க அப்ப, நீயும் என்ன அவமானப்படுத்திருக்க. லைஃப் லாங் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் பையனை கல்யாணம் பண்ணி இத்தனை நாளா என் வீட்டிலேயே இருந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.